இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பைபேக் பிஸ்னஸ்ஸு ஃப்ரீ ரா மெட்டீரியல்ஸு உங்கள் வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுறோம் முதலீடே நீங்கள் வந்து செய்ய தேவை கிடையாது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நம்ம பார்ப்போம் பார்த்து நமக்கு என்ன பிஸ்னஸை தொடங்குறதுனே தெரியலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ பைபேக் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து ஒரு ஃபேக்காக ஒரு பைபேக் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது பட் நம்ம கவனமாக பிஸ்னஸில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணத்துக்கான உத்தரவாதத்தை நீங்கள் தான் வந்து செக்யூர் பண்ணிக்கணும் நான் ஏன் இதை எல்லா வீடியோலையுமே பைபேக் வீடியோவில் சொல்லுவேன் நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மனி அது அதனால் நீங்கள் தான் உங்களுடைய அமௌண்ட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் கம்பெனி டீட்டெயில்ஸ் வச்சு நேரில் போய் பாருங்கள் மிஷினில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எவ்வளோ ப்ரொடக்ஷனாக அந்த மிஷின்ஸ் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு மிஷின் டைரக்டாக சேல்ஸ் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடங்குங்க ஸோ தட் உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்றது பிஸ்னஸில் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க அதே போல் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ் தொடங்குறதுன்னு தெரியலையே பைபேக்கை பொறுத்தளவுக்கு எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா பைபேக்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் அறுபது எழுபது டைப்ஸ் ஆஃப் பைபேக் இருக்குங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊதவத்தி தயாரிக்கிறது மெழுகுவத்தி தயாரிக்கிறது பேக்கிங் பண்ணுறது ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பாக்கு மட்டை பண்ணுறது அது சி பல்ப் இருக்குது பார்த்தீங்களா அந்த சிஎஃப்எல் பல்ப்பு அதை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறது இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது ஆனால் ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு மேன்வல் மிஷின் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிவிட்டு மிஷின் வாரியாகவும் அது மாறும் இப்போ ஒரு நீங்கள் கற்பூரம் தயாரிக்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிலே பார்த்தீங்கன்னா மேன்வல் மிஷின் ஒரு ரேட் வரும் நாற்பதாயருவில இருந்து அறுபதாயிரம் அதுவே செமி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபதுலேருந்து உங்களுக்கு வந்து எண்பது வரும் இந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா வரைக்கும் மிஷின்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு அனுபவமே இல்லாமல் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதிக முதலீட்டில் நீங்கள் போக வேண்டாம் ஃபஸ்ட்டு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தட் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வர்றது ரா மெட்டீரியல்ஸில் எப்படி வந்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது பேக்கிங் எப்படி பண்ணுறது ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோடய ப்ரொடக்ஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மிஷின்ஸோட அப்கிரேடேஷன்ஸ்க்கு போகலாம் ஸோ இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு முழுசாக ஒரு நாலேஜ்ன்றது தெரிஞ்சிடும் அதே போல் ஒரு கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் போது பைபேக் அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சு நான் ஒரு பிஸ்னஸை தொடங்குறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து யாரோடைய உதவி இல்லைனாலும் என்னால் என்னோடய ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக வெளியில் வந்து கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் லைஃப் லாங்காக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஆடி கொண்டாட்டமாக ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி பேர் புக்கிங் பண்ணுறீங்க நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கிற மிஷினுக்கான இலவச பரிசு ஒன்று அட்டாச் பண்ணுறாங்க அவங்க ஸோ பரிசுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டர் மைக்ரோவேவ் அவன் மொபைல் டெய்லரிங் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பரிசு பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற உங்களுடைய மிஷினுக்கு ஒரு ஆஃபராக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனி சார்ந்தே நான் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு போது அது வந்து ஒரு பிஸ்னஸே வந்து கண்டிப்பாக ஆகாது என்னை பொறுத்தளவுக்கு ஸோ உங்களால் ஓனாகவும் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் ஒரு ப்ராடக்டை அப்படின்னா கண்டிப்பாக பைபேக்குக்கும் கொடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் அது ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி வெளியே அதை சேல்ஸ் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் உங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைபேக்கில் போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு டென் பர்சன்டேஜ் வெளியே நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ப்ராடக்டோடைய குவாலிட்டி அதே போல் அதோடைய இன்கம் ப்ராஃபிட் ன்றது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பைபேக்கில் எப்பயுமே வெளியே கொடுக்குறத விட நமக்கு கம்மியாக தாங்க பைசா வந்து கிடைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் ஆனால் என்னென்னா அவங்க ரெகுலராக நம்ம கிட்டே வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதத்துக்காக பைபேக் அப்படின்றது நம்ம போயிடுவோம் ஒரு லெவன் மந்த்ஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க அவங்க கூட டைப் வச்சு பண்ணுறணும் ஆனால் நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி இனிஷியலில் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ஒரு ஃபியூ இயர்ஸு அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கெட்டை உங்களோட பிராண்டிங் போட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைபேக் போகவே மாட்டிங்க உங்களுடைய ஓன் பிஸ்னஸை எப்படி வந்து நீங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் பார்ப்பீங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் அதுக்கு எவ்வளோ மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள் இன்கேஸ் சப்போஸ் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னாலும் என்னால் இதை பேர் பண்ண முடியுமா எவ்வளோ நாளில் இதை வந்து என்னால் ஏர்ன் பண்ண முடியும் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்டும் கேல்குலேட் பண்ணணும் இன் கேஸ் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுவும் எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஐம்பது அறுபது வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனியை ரீச் பண்ணுங்கள் ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அதே போல் டிஸ்கிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கம்பெனியை ரீச் பண்ணி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது என்னால் இதில் லேர்ன் பண்ண முடியும் என்கிட்ட வந்து ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியும் இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது நியர்பை பை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் என்னால் போக முடியும் வண்டி வந்து வந்து உள்ள என்னோட ஏரியாவில் பிக்கப் பண்ணி போய்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் சூட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க அப்போது அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை இமெயில்லையோ ஷேர் பண்ண சொல்லுங்கள் அந்த பிஸ்னஸ் ஷேர் பண்ணதும் அதை வச்சு அது என்னென்ன என்ன பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணுங்கள் அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஓகே ரெடி டு கோ என்னால் போய் இந்த மிஷின் வாங்கி ஸ்டார்ட் பண்ண முடியும் பிஸ்னஸ் அப்படின்னா நேரில் போய் பார்த்துட்டு மிஷின் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது செமி ஆட்டோமேட்டிக்காக மேன்வலாக எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் பண்ணும் உங்களுக்கு எவ்வளோ மிஷினுடைய ரேட் வருது இன் கேஸ் ஏதாவது மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க எப்படி ரா மெட்டீரியல் திருப்பி நம்ம அனுப்புவோம் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எந்த மாதிரியான குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் இது கொடுக்கும் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் கம்பெனிக்குள்ள நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீகலாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியுங்க எடுத்ததுமே வந்து க்ரோஸில் பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒரு இன்டென்ஷனாக வச்சு இல்லாமல் ஒரு மினிமம் நம்மளால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி இன்கம் நம்மளால ஸ்டார்ட் பண்ணால் ஓகே நமக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க பிஸ்னஸ்ஸை ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸை நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணலாம் மதிப்பு கூட்டுதல் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட்டை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக யாரோடைய கைடன்ஸ்மே இல்லாமல் நீங்களே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம் இன்கேஸ் மிஷின்ஸ்லாம் நம்ம வாங்கணும் இப்போ இஎம்ஐயில் நம்ம

இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது வீடியோவில் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஸ்க்ராலிங்கில் தெரியுற இந்த காண்டாக்ட் டீடைல்ஸ்லையும் நீங்கள் கேளுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கேளுங்க ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசிங்க பட் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போட்டிருப்போம் அட்லீஸ்ட் நம்ம திருப்பி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவது வெளியே எடுக்கணும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் பிஸ்னஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நேரில் போய் கம்பெனியை பார்த்துட்டு ப்ரொசீட் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ